ॐ गं गणपतये नमः। ॐ सं सरस्वत्यै नमः। ॐ गं गुरुभ्यो नमः। ॐ ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देवी नमः। ॐ प्रसीद विश्वेश्वरि विश्व प्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणि प्रसीद मायामे मन्त्रगृहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणि। ॐ शान्ति शान्ति शान्तिः। आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ॐ श्रीसद्गुरुपरमात्मने नमो नमः। அம்பிகையான பராசக்தியினுடைய அனுகிரகத்தினால ஆதிசங்கர பகவத்பாதர் இயக்கிய சௌந்தரலகரிங்கிற மகாஸ்தோத்திரத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்லோகம் 10, 10வது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்வதனால என்ன பயன் என்பதை முதல் நாம் தெரிந்து கொள்வோம். சரீர சுத்தி உண்டாகிறதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். இந்த ஸ்தோத்திரத்துக்குரிய மந்திரம் ஸ்ரீ குலகுண்ட குஹாரிணி ஸ்வாபின்யை நமஹா. ஓம் ஸ்ரீ குலகுண்ட குஹாரிணி ஸ்வாபின்யை நமஹா. சங்கல்பம் சரீர சுத்தியர்த்தம் தசமஸ்லோகம் ஜபேது அப்படிங்கிறதான சங்கல்பத்தை சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும். பராசக்தி வந்து ஆதார சக்கரவாசினி என்பது இந்த ஸ்தோத்திரத்தில் ஸ்தாபிதமாகிறது. இதற்கு முன்னாடி சொன்ன ஸ்தோகங்களையும் சொல்லியிருக்கா. ஆதார சக்கரம் என்பதுதான் மூலாதார சக்கரம். இந்த ஸ்தோத்திரத்தை வந்து காலை நேரத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து 6 நாட்கள் தினந்தோறும் 1000 தடவை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பட்சம் சரீர சுத்தி உண்டாகும். ஆண்மையற்றவர்களுக்கு ஆண்மையும் மாதவிடாய் சரியாக இல்லாதவர்களுக்கு அது சரியாகிவிடும். தாய்ப்பால் இல்லாத பெண்களுக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சரீரத்தினுடைய சுத்தியை பொறுத்திருக்கு அப்படிங்கிறது சத்தியமாகிறது. ஒரு மனிதனுக்கு ஏன் ஆண்மை அவனிடமிருந்து விலகுகிறது? ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது மாதவிடாய். பெண்களுடைய மாதவிடாய் 28 நாட்கள், அதாவது 28 நாள் என்பது வந்து சந்திரனுக்கு ரொம்ப உகுந்த நாள். 27 நட்சத்திரங்களில் சந்திரன் தினமும் 1 நட்சத்திரம் இருந்து வருகிறார். 28வது நாளைக்கு புதுசாக ஒரு வீடை செல்லுகிறார். எங்கிருந்து ஆரம்பித்தாரோ அதை விட்டு அடுத்த நிமிஷத்தில். அப்போ இந்த 27 நாட்கள் முடிஞ்சு 28வது நாள் அன்னைக்கு பெண்ணனுடைய கர்ப்பப்பையிலிருந்து ஒரு அண்டம் வெளியே வருகிறது. ஒரு பெண்ணுக்கு சராசரி வயசுக்கு வர காலத்தில் 800 அண்டங்கள் அவ கையில் இருக்கும். மாதத்துக்கு ஒரு அண்டம் என்றால் கிட்டத்தட்ட 48, 49, 50 வயசு வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாய் இருந்துகிட்டே இருக்கும். மாதவிடாய் இருந்து ஆரம்பித்து முதல் 14 நாட்கள் வந்து ஓவலேஷன் டே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் கர்ப்பத்துக்கு உரிய சமயங்கள். முதல் 3 நாட்கள் எதுவும் நடைபெறாது. 4வது நாளில் இருந்து ஆரம்பமாகிறது. சாஸ்திர விதிப்படி இரட்டை நம்பர் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் கர்ப்பதானம் செய்தார் ஆண் குழந்தையும், ஒத்தப்படை வரக்கூடிய நாட்களில் கர்ப்பதானம் செய்தால் பெண் குழந்தையாகவும் வர வாய்ப்புண்டு. ஒரு சத்தியம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இங்கே நாம் ஒத்தப்படி அப்படின்னு சொல்கிறதா நாள் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரையும் கிடையாது. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஒருவர் ரஜஸ்திரி ஆனால் என்றால் மறுநாளைக்கு 3 மணி வரைக்கும் தான் 1 நாள். அதனால் சாஸ்திரம் பொய்யாகாது. பல பேர் இதை வந்து மிஸ்அண்டர்ஸ்டுட் பண்ணி
இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிறதுங்கிறத தெரிஞ்சுக்காம சாஸ்திரத்தை தப்பு சொல்றவா இருக்கா. எனிவே, இறைவனிடம் நம்பிக்கை வைத்து கொண்டு அம்பாளிடம் சரணாகதி அடைந்தால் அவர்களுக்கு உச்சிதமான யோகத்தை அவர்கள் அடைவார்கள். இந்த ஸ்லோகத்துக்கு பூஜை செய்து, பஞ்சோபச்சார பூஜை செய்து அம்பாளுக்கு பழங்களை நைவேத்தியம் செய்ய வேண்டும். பழம் எதுக்கு அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடியதான சூட்டை தணிப்பது வந்து பழம். ஃப்ரூட்ஸ், நல்ல கனிகள், உள்ள காய் இருக்கக்கூடியதான கனிகளை சாப்பிட வேண்டும். அதாவது கொட்டை இருக்கக்கூடியதான கனிகளை சாப்பிட வேண்டும். விதை இருக்கக்கூடியது, பீஜம் இருக்க வேண்டும். இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் வராது, சீடு உள்ளதாகத்தான் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே பழங்களை வைத்து நிவேத்தியம் செய்ய வேண்டும். இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப அழகு இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரம். வேற அம்பாள் உயிரினங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறாள், பக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இறைவனை நம்புகிறவரானாலும் நம்பாதவர்களானாலும், அனைத்து ஜீவராசிகளுக்கும், அனைத்து ஜீவராசிகளும் இறைவனுடைய குழந்தைகள். ஆகவே அவர்கள் அனைவருக்குமே அம்பாள் வந்து கருணை செய்கிறார். அதனால் தான் பக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கதும், நல்ல உடம்பை பெறுவதற்கும் எல்லாம் காரணமாகிறது. அந்த பராசக்தியினுடைய திருவடிகளினுடைய மகாத்தம் தான் இந்த ஸ்தோத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரத்தில் ஸ்தோத்திரம் என்ன சொல்றது பார்ப்போம். சுதாதாராசாரைஹி சரண யுகளாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி தசாம்நாய மகசா அவாப்ய ஸ்வாம்பூமிம் புஜக நிபமத்யுஷ்டவலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குளகுண்டே குஹரணி. சுதாதாராசாரைஹி சரணயுகளாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சஞ்சந்தி புனரபீத சாம்நாய மகசா அவாப்யா ஸ்வாபூமிம் புஜக நிபம துஷ்டவலயம் ஸ்வாமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குளகுண்டே குஹரணி. சுதாசாரைஹி அமிர்ததாரே வர்ஷிப்பவள். பராசக்தியை பார்த்து ஆதிசங்கர பகவத்தார் பாதர் சொல்லுகிறார், தாயே உன் திருவடிகளிலிருந்து பெறுகின்றதான அமிர்தத்தின் பிரவாகத்தால் உடலில் உள்ள 72,000 நாடிகளையும் நனைக்கிறாய். பிறகு சந்திரமண்டலத்திலிருந்து உன் இருப்பிடமான ஆதார சக்கரத்தை அடைந்து தன் உருவத்தை சர்ப்பம் போல வட்டமாக அமைத்து சிறிய துவாரமுள்ளதும் தாமரை கிழங்கு போன்றதுமான மூலாதார சக்கரத்தின் யோக நித்ரையை அமர்ந்திருக்கிறாய். அம்பாள் யோக நித்ரையில் இருக்கக்கூடியதான நிலைதான் ஆதார சக்கரம். சுதாசாரைஹி சுதாதாராசாரைஹி அமிர்ததாரம், அமிர்தத்தை வந்து பிரவாகம் செய்யக்கூடியவள். சரணை குலாந்தர் விகலிதைஹி, இரு பாதங்களுடைய மத்தியத்திலிருந்து பிரவகிக்கக்கூடியது. இங்கே இரு பாதங்களை எப்படி வைத்துக் கொண்டிருக்காள் தேவி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்பாள் வந்து மூலாதாரத்திலிருந்து படிப்படிப்படியாக ஏறி சகஸ்ரார பத்மத்தில் சென்று சதாசிவனோடு ஐக்கியம் செய்கிறாள். அந்த நேரத்தில் அம்பாளினுடைய இரு பாதங்கள் மட்டும், சதாசிவன் பாதத்தை எப்படி காட்டிக் கொண்டிருக்கிறாரோ அது மாதிரி அம்பாளுடைய இரு பாதங்களுக்கு நடுவர் அந்த திருவடிகளுக்கு நடுவிலிருந்து அமிர்ததாரை கொட்டுகிறது. அந்த அமிர்தம் என்பது வந்து சகஸ்ரார பத்மத்துக்கு சிச்சந்திர மண்டலம் என்றதாக ஒரு பேருண்டு. இதுதான் சந்திர மண்டலம். சந்திரனை போலவே இருக்கக்கூடியதான ஒரு நிலை தான் நம்மளுடைய இந்த சரீரம் பார்க்கறதுக்கு இருக்கும். ருத்ராட்சத்தினுடைய திமுகம் எப்படி இருக்குமோ அது மாதிரியும் இருக்கும். இந்த வால்நட் இருக்கு பாருங்கோ, அதனுடைய தோடு நம்ம உடைச்சிட்டோமானா உள்ள பூர்ணமாக எப்படி இருக்கு அது மாதிரி இருக்கிறது. சந்திரமண்டலமும் அது மாதிரியே தான் இருக்கும்.
சரணயுகளாந்தர் விகலிதைஹி. திருவடிகளினுடைய மத்தியத்திலிருந்து பிரவகிக்கக்கூடியதான பிரபஞ்சம் 72,000 நாடி மார்க்கங்களையும், அதாவது 72,000 நாடிகள், சில இடங்களில் 72,000 உபநாடிகள் அப்படின்னு சொல்கிறார்கள். எதானாலும் பரவாயில்ல, 72,000 நாடிகள் நம் உடம்புக்குள்ளே இருக்கிறது. அது பூராவும் அமிர்தம் என்பது மிருத்யுவிலிருந்து காப்பாற்றக்கூடியதான ஒரு சக்தி. நாம் ஒவ்வொரு நாளும் இறந்து இறந்து தான் பிழைக்கிறோம், அதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த பிரபஞ்சத்திலையும் 72,000 சக்திகள் இருக்கு. இந்த 72,000 சக்திகள் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறார்கள். அதே போல மனிதனுடைய உடலிலையும் 72,000 நாடிகள் இருக்கிறது. சிஞ்சந்தி புனரபி, திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருக்கிறாள். ரசாம்நாய மகசகா, அமிர்தத்தினுடைய காந்தி. இந்த அமிர்தம் பிரவாகம் செய்வதனால தான் நம் உடம்பில் வந்து காந்தி ஏற்படுகிறது. காந்தி என்றால் தேஜஸ்வி. சந்திரமண்டலத்திலிருந்து வருவதனால சந்திரன் பிரகாசிப்பது போல் நம்மளுடைய உடம்பும் பிரகாசமாகிறது. அதை தவிர நமக்கு வந்து புத்திர உற்பாதனம் செய்யக்கூடியதான தகுதி ஏற்படுகிறது. ஓஜஸ் தேஜஸ் ஆயுஷ் மேதஸ் அப்படின்னு நிறைய கேட்டகரி இருக்குதுல்ல. அவாப்யா, அதை அடைந்த பிறகு ஸ்வாபூமிம், தன்னுடைய மூலாதார சக்கரமான வாசஸ்தானத்தை புஜங்கனிபம் சர்ப்பாகாரமாக, சர்ப்பத்தை போல அத்திஷ்ட வலயம் மூன்ற சுத்துனால, மூன்ற சுத்தோடு சுத்த மாதிரி மண்டலாகாரமாக ஸ்வாமாத்மானம் தன்னுடைய உருவத்தை கிருத்வா ஸ்வபிஷி, தன்னுடைய உருவத்தை மூன்று சுத்து அளவுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடியதான ஒரு சர்ப்பாகிருதியில் மாறப்படுகிறாள் தேவி. கிருத்வா ஸ்வபிஷி, அதன் பிறகு தூங்குறாமல் தூங்குறாள். குலகுண்டே, எப்படின்னா குலகுண்டத்தில், குலகுண்டம் என்றால் மூலாதார பத்மம், குலத்தினுடைய குண்டம். குலம் என்றால் லீனேஜ், அதனுடைய குண்டம் அப்படின்றால் அதனுடைய சென்டர் பாயிண்ட், நம்மளுடைய நடு எலும்பினுடைய லாஸ்ட் பிட்டுக்கு பேர் தான் குலகுண்டம். குலகுண்டாலயா கவுல மார்க்க தத்பர சேவிதாயே நமஹானிதா சஸ்திராமத்தை சொல்வார். அப்படி தாமரை கிழங்கினுடைய கடைசி பிட்டு அந்த சேத்துல இருக்குமே தாமரை, அந்த தண்டை அப்படி பிடிங்கி எடுத்துட்டோமானா அது ரொம்ப மிருதுலமாகவும் ரொம்ப சின்ன 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 ஒரு சுஷிரமாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப மினுசமாகவும் இருக்கும். அந்த இடம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கக்கூடியதான இடம் இந்த தாமரை கிழங்கனுடைய கடைசி பிட்டு. குஹரிணி, அதில் சின்ன ஒரு துவாரம் இருக்கு, அந்த துவாரம் வழியாகத்தான் அந்த தாமரத்தண்டில் இருக்கிறதான எல்லாம் சப்ளை நடக்கிறது. அதுக்கு மேல் தான் தாமரை பூ இருக்கிறது. இதே தாமரத்தண்டினுடைய இந்த குகைக்குள்ளால, இந்த குஹ்யத்திற்குள்ளால பிரம்மதேவன் சஞ்சாரம் செய்கிறார். பகவான் விஷ்ணுவனுடைய மணிபூரக சக்கரம் என்கிறதான நாபி பத்மத்திலிருந்து ஒரு தாமரை உருவாகிறது, ஒரு தாமரத்தண்டு உருவாகி மேலே சமுத்திரத்துக்கு மேலே போய் தாமரை உருவாகி அதில் பிரம்மதேவனை சிருஷ்டி செய்கிறார். பிரம்மதேவன் அதில் வாசம் செய்கிறார். பிரம்மதேவன் ரொம்ப நாளைக்கு தபசு பண்ணி தபசு பண்ணி தபசு பண்ணி இருக்கிற நேரத்தில் மகாவிஷ்ணுவனுடைய இரு காதுகளில் இருந்தும் அழுக்கு தூசி அது அடைஞ்சு 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 என்னாச்சுன்னா அது கீழே விழுந்துடுது. அது ரெண்டாக விழுந்தது. அவங்க தான் மது கைடபா என்கிறதான ரெண்டு அரக்கர்களானார்கள். நல்லவங்களிடமிருந்து தோஷமான பொருள் கீழே விழுந்தாலும் அது தோஷத்தைத்தான் செய்யும். அல்லாது அதாவது தோஷகரமான ஒரு உயிரைத்தான் அது உருவாக்கும். மகாவிஷ்ணு ரொம்ப நாளும் பரவாயில்லை, எத்தனை பெரிய மகான் மகானுடைய உடம்பு நான் இருந்தாலும் பரவாயில்லை, விசர்ஜனம் செய்யக்கூடியதான பொருள்கள் துஷ்டத்தரத்தை தான் காட்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகிறது. அப்படி மது கைடவா இரண்டு பேருமா சேர்ந்து இந்த சமுத்திரத்தில் நீந்தி நீந்தி வந்து பார்க்குற நேரத்தில் ஒரு தாமரத்தண்டில் ஜொலிக்கக்கூடியதான பிரம்மதேவன் உட்கார்ந்துருக்கார் அஞ்சு தலைகளை வச்சுட்டு. இது என்ன, இது யார் இந்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, எனக்கு என்ன வேணும் வேலை, எங்கே பார்த்தாலும் தண்ணி விரும்ப தனியாக உட்காந்துருக்காரு, ஏய் அப்படி பண்ணி போய் குறுக்கி பார்க்குறா.
அவருடைய தபஸ் கலைஞ்சு கீழே இருந்து பார்த்தார். ரெண்டு அரக்கர்கள், இங்கே என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ யாரு, எங்களோட யுத்தத்துக்கு வா, எங்களுக்கு ரொம்ப நாளாச்சு, எங்களுக்கு பயங்கர சக்தி எங்கள்கிட்ட இருக்கு, இந்த சக்தியெல்லாம் யாரையும் பிரயோகம் பண்ணி யாரையாவது போய் இடிக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு தோன்றது எங்களுக்கு. அரக்கத்தனம், இது அரக்கத்தனம். சும்மா இருக்கிறவன் நீ யாரப்பா, எனக்கு ஏதாவது உபகாரம் அப்படிலாம் பூஜை புரஸ்கார பற்றி எதுவும் பேசுறதில்லை, வந்ததுமே சண்டை போடுறதுக்கு கூப்பிடுறான். பிரம்மதேவன் பார்த்தாரு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, ரொம்ப கஷ்டம் அவஸ்தையாக போயிடுது. அவர் தபஸ் பண்ணி அவரோடு மேற்கொண்டு காரியங்களுக்கு இல்லாமல் அவர் வந்திருக்கார், பிறந்திருக்கார். ஆனால் சிறு வயசுலேயே வந்து பாலாரிஷ்டம் அவருக்கு, மனிதனுக்கு மட்டுமல்ல பாலாரிஷ்டம், பிரம்மதேவனும் பாலாரிஷ்டத்தை அனுபவிக்கிறார். அதனால தான் பிரம்மதேவன் என்னெல்லாம் அனுபவிச்சாரோ அதையெல்லாம் நாமளும் அனுபவிப்போம். அவருக்கும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆசிரியம் எல்லாத்துலேயும் அவர் டெஸ்ட் பண்ணி தான் வெளியில் வரார். அந்த குணங்கள் எல்லாம் தான் மனிதனுடைய உடம்பில் இருக்கு, ஏன்னா அவருடைய டிஎன்ஏ தானே நமக்கும். அப்படி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்ன பண்ணலாம், எங்கே போய் யாரை போய் கேட்கறது, நம்மளுடைய பிதா ஆறு நம்மளுடைய மாதா ஆறு நமக்கு என்னோட யார் காப்பாற்றுவா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறது பயந்துண்டு, அந்த நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு திரும்பி போக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தன்னை சுஷ்கம் பண்ணிட்டு எங்கே அந்த தாமரையினுடைய கீழே இருக்கிறதான தண்டு பார்க்குறார். அது வந்து ஒரு துவாரமாக இப்படி போயின்ட்டுருக்கு, கொஞ்ச நூரமாக போயின்ட்டுருக்கு. அப்போ அது வழியாக அப்படி சஞ்சாரம் பண்ணி பார்த்து 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 உள்ளே வந்தால் மகாவிஷ்ணு உட்காந்துருக்கார். இருக்காக்குள்ள தன்னுடைய பிறவிக்கு காரணமான இடம் இவர் தான். இந்த தாமரை தட்டுக்கு மேலே நான் உட்காந்துருக்கேன். அப்போ இதை வந்து ஆரம்பமாக இருந்து பகவானுடைய நாவி பாபி பத்மத்தில் இருந்து மணிபூரத்திலிருந்து விஷ்ணு கிரந்தியிலிருந்து உருவாயிருக்கு. அப்போ பிரம்மனுக்கு வந்து விஷ்ணு கிரந்தியை வந்து ஜெயிச்சாகணும், இல்லைனா விஷ்ணு கிரந்தியினுடைய அனுகிரகத்தை பெற்றாக வேண்டும். அப்போ நீ யாரப்பா, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை வந்து ரெண்டு அரக்கர்கள் வந்து துவம்சம் செய்ய ஓடி வந்திருக்கார்கள் அப்படின்னு பிரம்மதேவன் சொல்கிறார். சிருஷ்டியினுடைய ஆரம்பம் மகாவிஷ்ணு சொல்கிறார், இந்த அரக்கர்களா, இது என்னுடைய புத்திரர்களாச்சே, இரண்டு பேரும் என்னுடைய காதிலிருந்து பிறந்தவர்களாச்சே, என்னுடைய அழுக்கு சம்பந்தமான விஷயம், ஓ அப்படியானா அவங்களோட யுத்தம் செய்து இவங்களை நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறார். யுத்தம் செய்து பார்க்கிறார், யுத்தத்தில் வெற்றி கிடைக்கவில்லை. பராசக்தியை தியானம் செஞ்சு மகாவிஷ்ணுவுக்கு எப்பவுமே இது ஞாபகத்தில் இருக்கும், பராசக்தி தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு. விஷ்ணுவுக்கு விஷ்ணுவிடம் பிரியம் ஜாஸ்தி பராசக்திக்கு, தன்னுடைய சகோதர ஸ்தானம் கொடுத்துக்கூடியவள் தேவி. ஆகவே அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கி கொண்டு மதுகைடவார்களை நிகிரகம் செய்தார். அவர்களுடைய மேதஸ்ஸினுடைய அந்த ஸ்டாக்கு தான் மேதினிங்கிறதான பூமி உருவாகிறது. அதனால் பூமியில் பிறந்து வளர்ந்து பெருசாகக்கூடிய எல்லாருக்குமே வந்து காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியங்கிறது இருந்தே ஆக வேண்டும், இருக்கும். அதை இல்லாமல் செய்யறதுக்கு தான் அத்தனை தெய்வங்களும் கூட அவதாரம் எடுத்து வந்தால் கூட அவங்களும் தபஸ் எல்லாம் செய்கிறார்கள். ஏன்னா அந்த பூமியில் அப்படி ஒரு விசேஷம், பூமியில் பூமியினுடைய காத்துப்பட்டாலே போகும் அந்த சுபாவம் வந்துடும். அதனால பல தேவர்கள்லாம் சாபம் கிடைச்சாச்சுன்னா ரொம்ப உட்காந்து அழுவாவா, ப்ளீஸ் 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 கிவ் மீ எக்ஸப்ஷன், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு அர்த், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவாவா. ஏன்னா இங்கே வந்தால் சுபாவம் மாறிவிடும், குணங்கள் மாறிவிடும், இங்கத்த சமத்காரெல்லாம் பார்த்து மதிமயங்கி இதில் அப்படியே போய் அவ்வளோதான், அப்புறமா அந்த சம்சார சாகரத்துக்குள்ளே மாட்டிக்க வேண்டியதார். போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி சம்சார மஞ்சத்தில் படுத்துங்க வேண்டியதார் பெர்மனண்டாக. திரும்பி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கோன்னு கூட தெரியாது, சொர்க்கத்தில் யார் விட்டு சொர்க்கத்திற்கவா கேட்டுக்க மாட்டா, சொர்க்கத்திற்கவளுக்கு பந்த பாசமும் எல்லாம் கிடையாது. அதனால் இவன் போயிருக்கானா வந்திருக்கானா இருக்கானால யாரும் கண்டுக்க மாட்டான். பூமியில் இருக்கிறவா தான் இறந்து போனதுக்கு அப்புறமா கூட சிராதாதிகள் எல்லாம் பண்ணி அவங்களை ஞாபகம் வச்சுக்கிறான். வாழ்கிற காலத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள், ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் அன்றைக்கும் இந்த த்ரோயிங்க பார்ட்டி, இதெல்லாம் பூலோகத்தில் இருக்கிறதான விசேஷங்கள். மேலுலகத்தில் ஆசா பாசம் பந்தம் ஒன்றும் கிடையாது, வரவன் வரான் போகிறவன் போவான் அப்படிதான், அது அப்படி. ஆகவே இந்த மூலாதார பத்மத்தில் வந்து பராசக்தி திரும்ப வந்து தூங்குறான் சிவனோட ஆமோதம் பண்ணதுக்கு அப்புறமா. இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, குண்டலினி சக்தி என்பவள் வந்து ஷடாதாரங்களையும் கடந்து சகசார பத்மத்தில் சதாசிவனோட சென்று அமர்ந்து இருந்து அங்க யோகத்தை அடைந்த நேரத்தில் அமிர்ததாரை என்பது வந்து மிருத்துவிலிருந்து ஜெயிக்கக்கூடியதான மகாசக்தி. இது ஞான மார்க்கமாக வரலாம், கர்ம மார்க்கமாக வரலாம், பக்தி மார்க்கமாக வரலாம், ஏதோ ஒரு விதத்தில் இந்த அமிர்த தத்துவம் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கு. அதனால் தினமும் ஒருவர் வந்து மூலாதாரத்திலிருந்து குண்டலி சக்தியை வந்து சகஸ்ரார பத்மத்துக்கு எடுத்து சென்றாரானார், அவருடைய உடம்புக்கு நாசமே ஏற்படாது.
சரீரம் பூராவும் சுத்தி அடைகிறது. 72,000 நாடிகளையும் நனைக்கக்கூடியதான சக்தி இந்த அமிர்தாரிக்கு மட்டுமே உள்ளது. இனியொரு விதத்தில் நம் சரீரத்தை சுத்திப்படுத்துறதுக்கு இனியொரு மார்க்கம் இருக்கு. அந்த மார்க்கம் தான் பிராணாயாமம். பிராணாயாமத்தில் வந்து நாம் மூலாதாரத்திலிருந்து எழும்பக்கூடியதான சுவாசத்தை எழுப்பி ஆஜ்னா சக்கரம் தாண்டி சகசிரார பத்மம் வரைக்கும் எடுத்து சென்று அங்கே கும்பகம் செய்கிறோம். ஹோல்டிங் அது கும்பகம், ரேஜக பூரக கும்பகம். ஸோ நம்ம பூரகம் பண்ணினதான இந்த வாயுவை வந்து விசர்ஜனம் பண்ணணும் ரேஜகமாக, அதை அடக்கிறது வந்து கும்பகம். இது பண்ணுற நேரத்தில் நல்ல மந்திரங்களை ஜெபம் செய்ய வேண்டும். சகர்பம் அகர்பம், சரூபம் அரூபம், சகுணம் நிர்குணம் அப்படின்னு நிறைய கேட்டகரி இருக்குது பிராணாயாமங்களில். கிட்டத்தட்ட 46 டைப் ஆஃப் பிராணாயாமம் இருக்குது. நம்ம சாதாரணமாக பண்ணுறது மூக்கு பிடிச்சிக்கிறதோ தீந்து, அதோ மூக்கு பிடிச்சின்னு எங்கேயோ எதையோ பார்த்துட்டு எதையோ பண்ணிட்டு உட்காந்துருப்பா, அதெல்லாம் பண்ணுறதோட பேணாமல் இருக்கல. அது பிராணாயாமம் இவன் பண்ணாங்க கூட வாத்தியார் பண்ண விட மாட்டார். ஆ, ஆட்டு வரத்து சொல்லி மந்திரம் சொல்லிட்டு போய் போயிட்டு ஓடிடுவார். சில பேர் தான் உட்காந்து அலோ பண்ணுறா, சரி ஒழுங்காக பிராணாயாமத்தை பண்ணுறாரே பண்ணட்டும் அப்படின்னு. பிராணாயாமம் பண்ணினா பரமசுத்தி. பஞ்சகவ்யம் 10 தடவை சாப்பிட்டதுக்கு சமம் ஒரு பிராணாயாமம். சைவ சித்தாந்தத்தில் பஞ்சகவ்யத்துக்கு அவ்வளோ மகத்துவத்தை கொடுத்துருக்கா. பகவானுக்கே வந்து பகவானுடைய விக்கிரகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பஞ்சகவ்யத்தை உபயோகப்படுத்துகிறா அப்படின்னு நினச்சி பார்க்கா நீங்கள். அது மாதிரி 10 தடவை பஞ்சகவ்ய சேவம் பண்ணதுக்கு சமம் ஒரு பிராணாயாமம். அவர் நினச்சி பார்க்கணும் பிராணாயாமத்தினுடைய மகத்துவம். பிராணாயாமத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த மூச்சை அடக்கி இந்த லங்ஸுக்குள்ளே ஃபுல்லாக ரொம்புறது. லங்ஸ் ஃபுல்லாக ரொம்பினதுக்கு அப்புறமா சட்டுன்னு அது கீழே விழக்கூடாது, நிதானமாக ஸ்லோவாக தான் இறக்கிட்டு வரணும். முக்கியமாக 4 கட்டங்களாக இறக்கணும். 4 கட்டங்களாக இறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சுவாசம் பூராவும் இந்த லங்ஸில் தான் இருக்கும். அநாகதா சக்கரத்தில், அநாகதா சக்கரத்துக்கு கீழே எத்தனை இருக்குது சக்கரங்கள்? மணிபூரம் இருக்குது, சுவாதிஷ்டானம் இருக்குது, மூலாதாரம் இருக்குது, 3. அநாகதா சக்கரம் 4. அப்படி 4 சக்கரங்கள் கட்டினா 4 படி விசுத்தி, 5வது படி ஆட்னை, 6வது படி அப்படி சடாதாரம் ஆகிறது. அப்போ இந்த மூச்சு காற்றை வந்து லங்ஸில் பிடிச்சு நிறுத்துறோம். நம்ம பிடிச்சு நிறுத்தி லங்ஸை பூரா பெருசாகிறது. அதுக்கப்புறமா நிதானமாக ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அந்த நிஸ்வாசத்தை வந்து நிதானமாக கீழே இறக்கி விடணும். அப்போ அந்த சக்கரங்கள் பூராவும் பரிசுத்தமாகிவிடும். அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மந்திரத்தை நாம் சொல்லுகிறோம் இந்த பிராணாயாமம் செய்கிற நேரத்தில். அந்த மந்திரத்வனி என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மந்திர சக்தி, மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் சக்தி உண்டு. மாணிக்க வாசகர் ரொம்ப அதை பிரமாதமாக எடுத்து சொல்கிறார். ஒரு ஓலசிவடியில் அந்த திருவாசகத்தை எழுதி காதில் சொருகிட்டாப்புறம் தலையில் சொருகிட்டாப்புறம் அது எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரியே மகாமந்திரங்கள் எல்லாம் நாம் ஜபிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஒரு சின்ன நல்ல பேப்பரில் ஒயிட் பேப்பராக இருக்கட்டும், இல்லைனா தேவதைக்கு புகுந்ததான கலர் பேப்பராகலாம், அதில் வந்து அந்த இங்க் இருக்கிறதான பெண்ணை யூஸ் பண்ணணும். அதாவது ஈரப்பசி இருக்கிறதான பெண்ணு வேணும். ஈரப்பசி இல்லாத பால் பென் சரி வர அதில் ஆயில் யூஸ் பண்ணுறாள். ஈரப்பசி இருக்கிறதான பெண்ணால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகா துவாதசாட்சர மந்திரம், இல்லை சுதர்சன மந்திரம், இதில்லை காளிகாம்பாவுடைய மந்திரம், இல்லை ஷோடசாட்சரி மந்திரம், இல்லை பஞ்சதசாட்சரி மந்திரம், அது இல்லை பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாய நம இந்த மந்திரம். இப்பேற்பட்டதான மந்திரங்களையோ இல்லை இந்த ஸ்லோகத்தையே கூட, இப்போ நம்ம சொன்ன ஸ்லோகம் சரிய சுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாளே, இந்த ஸ்லோகத்தையே வந்து ஜபம் பண்ணி ஒரு நல்ல பேப்பரில் க்ளீனாக எழுதி, சம்ஸ்கிருதத்தில்னா ரொம்ப நல்லது, அது இல்லை நமக்கு என்ன பாஷை தெரியுமோ அட்லீஸ்ட் மிஸ்டேக் இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அதுக்காக எந்த பாஷையில் தெரியுமோ அந்த பாஷையில் க்ளீனாக எழுதிட்டு அதை சுருட்டி ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு, கூட்டு இருக்கே தாலிஸ்மான், அதை கூட்டுக்குள்ளே போட்டு ரக்ஷ ஆட்டமாக கழுத்தில் கட்டிக்கலாம், கையில் கட்டிக்கலாம், இடுப்பில் கட்டிக்கலாம். இது சரீர சுத்தி வேணுங்கிறதுனால மாரில் படம்படியாக இருக்க வேண்டும். அப்போ கழுத்தில் போட்டுக்கிறது தான் இதுக்கு ஸ்லாக்கியம். அப்போ இந்த மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, மந்திரத்தை எழுதி வச்சாலும், மந்திரத்தை ஜபம் பண்ணினாலும், மந்திரத்தை பூஜை பண்ணினாலும், மந்திரத்தை தியானம் பண்ணினாலும் சேம் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோனை செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் சொல்லி இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு பாருங்கள், ரத்னங்கள் நவரத்னங்கள், அதை மாதிரியே தான். ஒன்று பணக்காரம் போட்டுப்பான், இன்னொன்று ஏழை போட்டுப்பான். அவ்வளோதான், ப்ரெஷியஸ் வந்து பணக்காரம் போட்டுப்பான், செமி ப்ரெஷியஸ் வந்து ஏழை போட்டுக்க போகிறேன்.
இஃபெக்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம். இப்போ டைமண்டுக்கு செமி ப்ரெஷஸுங்கிறது ஜிர்கான், ஜிர்கான்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது, 10-20 கலர் இருக்குது. டைமண்டுக்கு 26 கலர் இருக்குது, அதில் ஜே, பி, கே, எல் அப்படி ஜெட் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த இஃபெக்ட் அதை கொடுக்கறது வந்து நம்ம உடம்புக்குள்ள தான் எல்லாம், சி சர்வம் நமக்கு உடம்புக்குள்ள தான் தானம், தெர் இஸ் நத்திங் பியாண்ட் அவர் பாடி. என்ன நம்மளுடைய சர்வத்துக்கும் காரணம் இந்த பாடி தான், இந்த உடம்பு தான். சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம், இதுதான் சாஸ்திர விதி. ஆகவே இந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுகிற நேரத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா, உள்ள ஓம் போ புவ சுவஹா அப்படி காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு வச்சுக்கிறார். இல்லை ஓம் நமோ பகவதே வாசுதேவா எனமஹா, இல்லை நான் வந்து சாதாரணமாக ஜெனரலாக நோ சாதனை இல்லாமல் சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் பிராணாயாமத்தை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா, ஃபோர் ஸ்டான்ஸா இல்லையா, நாலு கடு. இது நாலு கண்டங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடாது, நிதானமாக தான் சொன்னான். இந்த அளவுக்கு பிராணாயாமத்தை நாம் கும்பகம் செய்கிற நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்கிற, இந்த மந்திரத்தை சொல்கிற நேரத்தில் மந்திரத்தில் இருக்கக்கூடியதான சக்தி அப்படியே வெடிக்கும் உள்ளுக, அது அப்படியே இந்த உடம்புல இந்த சுவாசத்தில் வந்து இந்த வாயுவில் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிடும், ஃபுல்லாக ரொப்பிடும். இல்லை இந்த வாயு வந்து நம்ம விடக்கூடியதான நிஸ்வாசங்கிறது இருக்கே, அது வந்து இட் வில் நாட் பி சிம்பிளி கார்பன் டை ஆக்சைடு, இட் வில் பி ஃபில்டு வித் மாந்திரிக் பவர், மந்திர சக்தி, மந்திர துனி இருக்கும் அதுக்குள்ளே. அதை வந்து நம்மளுடைய சரீரம் பூராவும் அதை அனுப்பிவிடணும் அதை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு குக்கரில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கு மேல் நம்ம இட்லி மாவெல்லாம் விட்டு வைக்கிறோம், 10 நிமிஷத்தில் கரெக்டாக இட்லி வெந்து எல்லாம் சரியாக போய்டுறது, அந்த உள்ளே இருக்கிறதான ப்ரெஷர். அது மாதிரி இந்த லங்ஸுக்குள்ளே சுவாச உச்சுவாசம் பண்ணக்கூடியதான இந்த இந்த லங்ஸ் இருக்குது பாருங்கோ, அது உள்ளிருந்து இந்த பிரப பிரபையாட்டமாக இந்த மந்திரசக்தி பூரா நம்ம உடம்பு பூராவும் வியாபித்து விடும். ஏன்னா வாயு வந்து சஞ்சாரம் செய்யாமல் இருக்கவே இருக்காது, கொஞ்சம் ஒரு சின்ன சுஷிரம் கிடைச்சா கூட அது வழியாக வாயு சஞ்சாரம் பண்ணும். வாயு சஞ்சாரம் பண்ணி ஆகத்தான் வேண்டும். வாயு சஞ்சாரம் பண்ணலைன்னா யார் இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு கொடுக்குற மாதிரி அங்கங்கும் டெலிவரி பண்ணுறது, நம்ம சாப்பிட்டதான பொருட்களினுடைய சத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தள்ளி தள்ளி விடணுமே நாடி நரம்புகள் வழியாக, இதெல்லாம் வாயு தான் பண்ணுறது. அப்போது அந்த வாயு அந்த நேரத்தில் அந்த மந்திரத்வனியை மந்திரசக்தியை பூராவும் உடம்பு பூராவும் பரப்பி விடும். இதுதான் பிராணாயாமத்தில் கிடைக்கக்கூடியதான பெரிய ஒரு சக்தி. அல்லாமல் லங்ஸோடு கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் சயின்டிஃபிக் மெத்தடு. நம்ம இதில் என்ன சொல்கிறது, ஆன்மீகத்துறையில் பார்க்க போனோம்னா, ஆன்மீகமாக பார்க்க போனோம்னா, திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அப்போ நம்ம உடம்பு என்ன ஆகும்னா பவித்திரமாயிடும். பிராணாயம் பண்ணுறவருடைய கண்ணை பாருங்க, உடம்பை பாருங்க, எவ்வளோ தேஜோமயமாக இருக்கிறது. இதுதான் காரணம். இப்படி ஒரு விதத்திலையும் பண்ணிக்கலாம். எனிவே இங்கே அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படவே வேண்டாம். குண்டலினி சக்தியான பராசக்தியை வந்து சிவத்வாரமாகக்கூடியதான சிவசந்நிதியான சகசார பத்மத்தில் கொண்டு உட்காத்தினதுமே அங்கே சக்தி சிவனோடு சேர்ந்து லயமாகி தன்னுடைய இரண்டு திருவடிகளுக்கும் நடுவே இருந்து அமிர்ததாரியாக அமிர்த தத்துவத்தை கொட்டுகிறார். அது 72,000 நாடி சிஸ்டம் வழியாக, இந்த நர்வ் சிஸ்டம் வழியாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறது த்ரூ அவுட் பாடியில். இப்போ பாடியில் இருக்கக்கூடியதான எல்லா துஷ்ட சக்திகளும் நாசமாகி பவித்திரமான உடம்பாகி மாறுகிறது. இதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தம். இப்படி நீ செய்யறே அம்மா, இதில் உனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீ வந்து உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இது பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு அன்பினால செய்கிறாய், அதை நான் ரொம்ப பாராட்டுகிறேன் அப்படிங்கிறார் பகவத்பாதர். ஸ்ரீசக்கர சுரூபமாக இருக்கக்கூடியது சந்திரமண்டலத்தினுடைய சென்டராக இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய சிரோபத்னம் என்கிறதான சகஸ்திரதலபத்னம். அதிலிருந்து இந்த அமிர்தம் தாரதாரியாக ஒழுகி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான முக்கியமான 72,000 நாடிகள் வழியாக அது வந்து பிரவகிக்கிறது. அதன் பிறகு ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னா, அடுத்த நிமிஷமே நீ என்ன செய்கிறாய், கணவனிடமிருந்து விட்டு வெளியே வந்து படிப்படிப்படியாக மனோமய சக்கரமாக இருக்கக்கூடியதான ஆஜ்ஞா சக்கரம், விசுத்தி சக்கரம், அநாகதா சக்கரம், மணிபூரக சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், ஆதார சக்கரமான மூலாதார பத்மங்கிறதான அந்த குலகுண்டத்தில் வந்து
ரெஸ்ட் எடுத்துக்கிறாய். நீ ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் என்ன பண்ணுற அப்படின்னா, குண்டன்னி சக்தியான நீ உன்னுடைய உருவத்தை ஒரு பாம்பு போல ஒரு மூன்றரை சுத்தாக்கி அதில் வாசம் செய்கிறாய் அந்த உருவத்தில். பிறகு திரும்பவும் எப்போ இருக்கா சாதகன் குண்டலி சக்தியை எழுப்பி சகசார பத்மத்துக்கு கூட்டி செல்கிறானோ அது வரைக்கும் தூங்கிட்டே இருக்கிறோம். இந்த சக்தி எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ப்ரிசர்வ்ட் அண்ட் கெப்ட் வென் எவர் நீடட், அதை யூட்டிலைஸ் பண்ணுவார்கள். இதுதானே பிரபஞ்சத்தில் இருக்கிறதான ஒரு பெரிய கொள்கை. த என்டையர் சயின்டிஃபிக் வேர்ல்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் திஸ் பிரின்சிபிள். எல்லாமே இப்படி தானே, லைட்டு தேவையானதான் நம்ம லைட் போடுறோம், தண்ணி வேணுங்கிற நேரத்தில் தண்ணியை கொட்டுறோம், பசி இருக்கிற நேரத்தில் சாப்பிட்றோம், எல்லாமே அப்படி தான். உலகத்தில் இருக்கிற சமஸ்த சக்திகளும் எனர்ஜி தான். ஆகவே இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் வந்து குண்டலினி சக்தி என்பது வந்து சகஸ்திரதல கமலத்தை அடைந்து அந்த சகஸ்திரத்தை இருக்கக்கூடியதான சதாசிவனோடு இருந்து இந்த உடம்பையும் இந்த பிரபஞ்சத்தையும் காப்பாற்றுவதற்காக அங்கே ஆமோதம் பண்ணி அந்த சந்திரமண்டலத்திலிருந்து இவருக்கு தகுதி இருக்கோ இல்லையோ சந்திரமண்டலத்திலிருந்து அமிர்தத்தை தூக்கி வாரி இறைக்கிறா தேவி. எல்லாரும் எடுத்துகிட்டு போங்க, எல்லாரும் சுவைக்க பாருங்க, என்னோடய அத்தனை குழந்தைகளும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதான எண்ணத்தோட பராசக்தி வந்து உபகாரத்தை செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆகவே சிரஸில் வந்து சந்திரமண்டலம் இருக்கிறது, சந்திரமண்டலத்தினுடைய ஒரு மாதிரகை தான் நம்மளுடைய சிரோபத்மம். ஆகவே சாதகன் வந்து பத்மாசனத்தில் உட்கார்ந்து, பத்மாசனம் சுகாசனம் வீராசனம் ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து இந்த கூதலிங்கத்தை வந்து கூதத்தை வந்து கூதம் அப்படின்றால் ஏனல் போர்ஷனோட அந்த டிப் லாஸ்ட்டு நம்ம ஸ்கெல்ட்டில், அதாவது நம்மளுடைய பேக்போனுடைய டிப் எண்டு, இதை வந்து பலமாக நிரோதனம் பண்ணி அந்த வாயு வந்து ஊர்தமுகமாக்கி மேலே ஏற்றுற நேரத்தில் தான் சூரியன் சந்திரன் என்கிறதான இடாபிங்களா நாடியினுடைய நடுவே இருக்கக்கூடியதான சுஷுமனா நாடி வழியாக இந்த குண்டலி சக்தி அந்த வாயுவினுடைய சக்தியை அந்த ப்ரெஷரில் வந்துட்டு மேலே ஏறி போகிறாள். அப்படி அக்னி மண்டலங்கள், வாயுமண்டலம், சூரிய மண்டலம் தாண்டி சந்திரமண்டலம்ங்கிறதான சகசார பத்மத்தை சென்று அடைகிறாள் தேவி. அப்படி அமிர்தத்தை வந்து 72,000 நாடிகள் வர வழியாக பராசக்தி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அனுகிரக ரூபமாக செய்து கொடுக்கிறாள். இந்த ஒரு உபகாரம் உன்னை தவிர வேறு யாரால் செய்ய முடியும் அம்மா? உன்னுடைய கருணை தானே இதுக்கு காரணம். உன் கருணைங்கிறது ஒன்று இல்லாமல் போனால் மனிதர்கள் எப்படி இந்த சுகத்தை அனுபவிப்பார்கள்? இந்த சுகங்கிறது சாதா சுகம் கிடையாது. இந்த சகஸ்ரார பத்மத்திலிருந்து பிரவகிக்கக்கூடியதான அமிர்தம் 72,000 நாடிகள் வழியாக பிரவாகம் செய்தால் ஒரு 1 கோடி வால்ட்டு ஷாக் அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் உடம்பில். இந்த தண்டர் போல்ட் ஆட இஃபெக்ட் ஆட்டமாக கொடுக்கும் அது உடம்பில், பெரிய ஒரு சக்தி கொடுக்கறது. பல வருஷங்கள் சாதனை பண்ணினா, ஆக்சுவலி சாதனைக்கு சொல்லியிருக்கு, ஒரு சக்கரத்துக்கு 7 வருஷம் சொல்லியிருக்கு சாதனை, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அதாவது 6, 7, 42 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறவனுக்கு தான் குண்டலினி சக்தியை வந்து சுயபுத்தியோட சாதனா வழியாக ஆத்னா சக்கரம் வரைக்கும் எத்திவிக்க முடியும். அங்கிருந்து ஒரு 7 வருஷம், 49 49 என்ன தெரியவில்லை இருக்கு மகத்துவம், 49 முக்கியமான வாயுக்கள். அப்படி ஒரு சக்கரத்துக்கு 7 வருஷம் சொல்லியிருக்கு, 7, 7, 49 49 வருஷம் சாதனை பண்ணவனுக்குத்தான் மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை வந்து எழுப்பி நேர சகசரத்தில் கொண்டு உட்காத்தி அங்கிருந்து நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் இப்போது? என்னமோ உட்காந்துப்படி குண்டலி மேலே ஏற்றி விடலாம் கீழே விடலாம், எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்டு, $1,000 கொடுத்தா போதும் நாங்கள் மேலே ஏற்றி கீழே இறக்கி விடுறோம் அப்படிங்கிறா. இது என்ன ஜம் என்ன அந்த சென்று மஞ்சி ஜம்பா அப்படி ஒன்று உண்டு, அது தெரிஞ்சுட்டு இருக்காள். அது கிடையாது, பக்தி மார்க்கம் வழியாக சாதனை. ஒரு சக்கரத்துக்கு 7 வருஷம் சொல்லியிருக்கு சாஸ்திர விதி. சரியான ஒரு குருவுக்கிட்டேருந்து
சாதனை பண்ணி தெரிஞ்சுக்கணுமானா. அதுக்கு முன்னாடி சாதனா சதுஷ்டயத்தை ஜபம் ஜெயிக்கணும். பெரிய விஷயங்கள் இதெல்லாம். இதுக்கு வந்து எப்பேற்பட்ட சக்கரம் கொடுத்துருக்கா அப்படின்னா, ரொம்ப விசேஷமான ஒரு ஷட்சக்கரம், ஒரு கார்த்திகா நட்சத்திரம் போல ஷட்சக்கரம். சக்கரத்தினுடைய உள்ளிருக்கக்கூடியதான ஒவ்வொரு திரிகோணங்களுக்கும் ஹ்ரீம் 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 எழுதப்பட்டியது. நடுவே க்ளீம் ஹ்ரீம் க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்சி மந்திரம். இனிமேல் இருந்து இந்த சக்கரங்களை பற்றியெல்லாம் நான் ஜாஸ்தி அந்த அளவுக்கு சொல்ல சொல்ல மாட்டேன். பல சக்கரங்கள்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஜெயம் சரியாக பிரயோகம் பண்ணலைன்னா இட் கேன் பேக் ஃபயர். அதனால் வி கேன் அவாய்ட், பட் எங்கெங்கே பாசிபிளோ அங்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். இப்படி பராசக்தியினுடைய பெரிய ஒரு அனுகிரகத்தை வந்து ஒரு சாதகன் எப்படி அனுபவிக்கிறான்ங்கிறதான அந்த பரம சுகத்தை, சுகானுபவத்தை வந்து ஆதிசங்கர பகவத்பாதர், தாயே மகேஸ்வரி, பராசக்தி உன்னுடைய கருணை ஒன்றுதானே இதற்கு காரணம். நீ கருணையில் காட்டாமல் இருந்தால் உன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து எப்படி மூலாதாரத்தில் வந்து உறங்குவாய்? எங்களிடம் கருணை இருப்பதனால் தானே எங்களோடு சேர்ந்திருக்க விரும்புகிறாய், சதாசிவனோடு கூட சேர்ந்திருக்க விரும்பாமல். ஆனால் எப்பப்போ எங்களுக்கு சதாசிவனுடைய அனுகிரகம் தேவை என்று தோன்றுகிறதோ அந்நேரத்தில் எங்களை கூட்டிச் செல்லுகிறாய். அதுவரை அப்படி பரமகாருண்யம் இருக்கக்கூடியதான மகேஸ்வரி உன் திருப்பாதத்தில் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படி சொல்றார். சுதாதாராசாரைஹி சரணயுகளந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபிதசாம் நாய மகசா அவாப்பியாஸ்வாம் பூமிம் புஜகநிபம துஷ்டவலயம் ஸ்வாமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குளகுண்டேக குளகுண்டே குஹரிணி. ஓம் நமசிவாய நமஹ.